Hi friends, welcome to துணுங்கமுட்டை சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் தான் வந்துட்டு சொல்ல போகிறேன் ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமை வந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்து இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கோர்ஸஸ் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இப்போது சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது அதில் என்ன மாதிரியான இதெல்லாம் சொல்லித்தராங்க ஸோ அதோடைய வேலை வாய்ப்புகள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இந்த சேனலுடைய நோக்கமும் அதுதான் ஸோ இந்த சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முண்டை ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் தொடர்ந்து நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நீங்கள் அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஸோ தொடர்ந்து அந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பியோர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஸோ இந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி தரேன் ஸோ இது நீங்கள் அடுத்து டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க போறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சியில் வந்துட்டு பயோ மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு சூஸ் பண்ணி தரேன் ஸோ ஏன் அந்த கோர்ஸ் வந்துட்டு நான் படிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து அதில் நீங்கள் லேபில் ஒர்க் பண்ணணும் ஆர் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணணும் பண்ணணும் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ரிலேட்டடான இடங்களில் வேலை செய்யணும் ஒரு ஹேண்ட்ஃபுல்லான சேலரி உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கும்போது நர்சிங் ஃபார்மஸி அப்புறம் வந்துவிட்டு இந்த மாதிரியான லிஸ்ட்டில் வந்துட்டு கோர்சஸ் இருக்கும்போது அதில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ் இங்கே இது படித்தீங்க அப்படின்னா உங்களால் லேபில் ஒர்க் பண்ண முடியும் ஒரு ரிசர்ச் சயின்டிஸ்டாக போக முடியும் ஒரு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக போக முடியும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லேபில் ஒர்க் பண்ண முடியும் ஃபார்மசியில் ஒர்க் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் அப்புறம் ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிலேயே உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும் அந்த கோர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் ஸோ இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் பயோ மெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹானர்ஸ் டிகிரியில் இருக்குது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ இயர் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் டுவெல்த்தில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த கோர்ஸை வந்துட்டு படிச்சிருக்கணும் ஸோ இந்த கோர்ஸில் என்ன சொல்லித்தராங்க அப்படிங்கும்போது இந்த கோர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹியூமனோடைய அனாட்டமி ஃபிசியாலஜி அண்ட் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய அவங்க உடம்புல நடக்கக்கூடிய ஒரு டிசீஸாக இருக்கலாம் அந்த டிசீஸ் எப்படி க்யூர் ஆகுது அதை எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த கோர்சஸில் சொல்லி தந்துட்டு உங்களை நான் சொல்லக்கூடிய இந்த என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்கறது வைக்கிறதுக்காக இந்த கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் ஸோ இந்த கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டுவெல்த்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும் அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கட்டாயமாக எடுத்து படிச்சுருக்கணும் நீங்கள் அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருக்கணும் இது மினிமம் எலிஜிபிலிட்டி நீங்கள் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும் பட்சத்தில் அதில் மெரிட் பேஸ்டான அட்மிஷன் நடந்து உங்களுக்கு பெரிய நல்ல நல்ல காலேஜஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல படிக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்ல வேலைக்கு போக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த பயோமெடிக்கல் சயின்ஸில் முக்கியமாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் மைக்ரோபாலஜி சொல்லித்தராங்க இம்யூனோ பயாலஜி சொல்லித்தராங்க ஃபார்மகாலஜி டாக்ஸிகாலஜி அலிகுலார் பயாலஜி அப் இந்த மாதிரியான அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் லேப் ஸோ இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் சொல்லித்தராங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான இடங்களில் ஃபார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் லேப்பில் ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்திங்கன்னா வேலை செய்யலாம் ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சுட்டா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த கோர்ஸ் முடித்தால் இருக்குது நீங்கள் வந்துட்டு ஒரு பயோமெடிக்கல் சயின்டிஸ்ட் அவர் பயோமெடிக்கல் ரிசர்ச்சர் அப்படின்னு என்ன செஞ்சுக்கலான்னா இந்த கோர்ஸ் முடித்தா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதை முடிச்சுட்டு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸும் பார்த்தீங்கன்னா இதில் பயோமெடிக்கல் சயின்ஸில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் ஃபீல்டுக்கு போகலாம் ஒரு பிஹெச்டி பண்ணலாம் ஒரு ஸ்காலர் ஆகலாம் பிஹெச்டி ஸ்காலர் ஆகலாம் அண்ட் தென் நீங்கள் வேறு ஜாப் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு தேடும்போது நீங்கள் லெக்சரர் ப்ரொஃபஸர் எந்த மாதிரியான போஸ்டிங்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடித்தா போகலாம் இது ஒரு பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறனால இது இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸ் இது வந்துட்டு ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் சயின்ஸில் டிஃப்ரெண்ட்டான ஃபீல்டு சூஸ் பண்ணுறாங்க நர்சிங்காக இருக்கட்டும் இல்லை பிஃபாம இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்டியாக் டெக்னாலஜி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி அப்புறம் டயலசிஸ் டெக்னாலஜி இப்படி நிறைய கோர்சஸ் சூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் ஒரு பெஸ்ட் கோர்சஸ் தான் அந்த பெஸ்ட் கோர்ஸஸோட இதோ கோர்சஸும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நர்சிங் அப்படின்னு படிக்கும்போது நர்சிங் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும் அந்த நர்சிங் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதை நீங்கள் பார்க்கலாம் பட் இந்த பயோமெடிக்கல் சயின்ஸஸ் படிக்கும்போது இதில் இருக்கக்கூடிய நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மசி அதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் லேபு அதுக்கப்புறம் ரிசர்ச் இந்த மாதிரியான இடங்களுக்கு என்ன செஞ்சலாம் அப்படின்னா போயிடலாம் ஒரு ஹியூமன் டிசீஸ் கண்டுபிடிக்கிறது ஒரு இதுக்கான சயின்டிஸ்டாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகலாம் அதுக்கப்புறம் அதில் எப்படி மருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடங்களுக்கு போகலாம் ஸோ உங்களுக்கு ரிசர்ச்சில் ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிங்க ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மினிமமாக சேலரி அப்படிங்கிறது நீங்கள் எந்த இடங்களில் ஒர்க் பண்ண போறீங்க ஒரு ஃபார்மசி ஒர்க் பண்ண போகிறீங்க இல்லை எனக்கு பெரிய ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் வேலை கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் சேலரி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இந்த ஒர்க் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இது படிச்சுட்டு ரிசர்ச் ஃபீல்டு போகணும் ஒரு பயோமெடிக்கல் ஃபீல்டு போகணும் ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கோர்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு சூஸ் பண்ணுங்கள் ஒரு வேலிடான ஒரு கோர்ஸ் தான் ஒரு த்ரீ இயர்லேயே நீங்கள் முடிச்சுட்டு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்லேயே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போகணும்னா போகலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகணும் அப்படின்னு நினச்சா கூட போகலாம் ஸோ இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது இதை நீங்கள் யோசித்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியான ஃப்யூச்சரே வந்துட்டு இருக்குது ஸோ மற்ற சில கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் இந்த கோர்சஸையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கோங்க ஸோ இதுதான் இந்த பயோமெடிக்கல் சயின்ஸ் கோர்ஸை பற்றி ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை பற்றியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெலாம் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தேவையோ அதை பற்றி கேளுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இதையும் பற்றி சொல்லுங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் ஸோ நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அப்படிங்கிறத கேளுங்க ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு இனி வரும் கா பழங்களில் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோவை பார்த்துட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்